அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, இந்த நாள் இனிய நாளாய் இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே புனித ஸ்கொலாஸ்டிகா என்கின்ற புனிதையினுடைய திருநாளை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு தருகிறது. அரசருடைய முதலாவது புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது செல்வி அமளி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டு பயன்பெறுவோம். எரோபவாம் இரு பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 26 முதல் 32, தொடர்ந்து அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 முதல் 34 முடிய. அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் எரோபவாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரேலரை, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்ல தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் எரோபவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்பும் எரோபவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் எரோபவாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த நாளிலே திருப்பாடல் 106 நமக்கு பதில் மொழியாக தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஃபபினா அவர்கள் இப்பொழுது இந்த திருப்பாடலை பாட அவர்களோடு சேர்ந்து பாடி இறைவனை நாமும் துதிப்போம். திருப்பாடல் 106. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். அவர்கள் ஓரேவில் ஒரு கன்றுக்குட்டியை சென்று கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். உம் மக்கள் ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மார்க் எழுதிய நற்செய்தி 8வது பிரிவு, பிரிவு 8 முதல் 10 வார்த்தைகள். அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தன்னுடைய சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் இந்நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 என்றார்கள். தரையிலே அமர அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தன் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசை கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடரோடு படகேறி தல்மானுத்தா பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். உணவு பரிமாறினார் ஆண்டவர் இயேசு. மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார். தன்னோடு இருந்த மக்கள் காதுக்கு இனிய செய்திகளை கேட்டதோடு மட்டும் அல்ல, அவர்களுடைய வயிறும் நிறைந்து செல்ல வேண்டும் என்பதிலே அவருக்கு அக்கறை இருந்தது. எனவே காதுக்கு செய்தி கொடுத்தவர் வயிற்றுக்கு உணவு கொடுக்க அவர்களை பந்தியிலே அமர வைத்து அங்கிருந்த அப்பத்தையும் சில மீன்களையும் வாங்கி வயிறார உண்ண உணவு கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இத்தகைய பரிவு மிக்க செயல்கள் நம்மிடம் இருக்கின்றதா என்பதையே நாம் கேட்டு பார்க்க விழைகின்றோம். இன்றைக்கு சில நேரங்களிலே உணவு கொடுப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்னதானம், அசன விருந்து என்பது போன்ற காரியங்களை குறித்து இன்றைக்கு பல இடங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உணவு பரிமாறுவது என்பது உண்மையிலேயே எத்தகைய ஒரு மனநிலையோடு செய்யப்படுகின்றது என்பதும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையும் கூட. இந்த உணவு பரிமாறுதல் என்பதிலே என்ன நோக்கம் இருக்கின்றது? கூட்டங்களை கூட்ட வேண்டும் என்பதற்காகவா, அல்லது உணவு கொடுத்தால் மக்கள் வருவார்கள் என்கின்ற மனோபாவமா, அல்லது உணவு கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு செல்லுகின்ற போக்கு இருக்கின்றதா என்பது போன்று பல காரியங்களை நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, அன்றைக்கு காது குளிர செய்தியை கொடுத்து உணவு பரிமாறிய அந்த நிகழ்வை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நடக்கின்ற காரியங்கள் எல்லாமே உண்மையிலேயே அந்த நிகழ்வுகளோடு, அந்த நிகழ்வுகளினுடைய தன்மையோடு ஒப்பிடக்கூடியதுதானா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறிப்போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அசன விருந்து கொடுக்கப்படும் என்கின்ற அறிவிப்போ, அல்லது நாம் இங்கு அன்னதானம் பரிமாறப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்போ சில நேரங்களிலே மக்களை கூட்டுவதற்கு, ஒருங்கிணைப்பதற்கு, அல்லது ஒன்று சேர்ந்து வருவதற்கு அது ஒரு காரியமாய் இருப்பதுதான் உண்மை என்பதுதான் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இப்படி கூட்டத்தை கூட்டி இறைவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதோ, அல்லது கூட்டத்தை கூட்டி திருப்பலியை ஒப்பு கொடுப்பதோ, அல்லது இப்படியாய் கூட்டத்தை திரட்டி பலி கொண்டாட்டங்களை கொண்டாடுவதோ உண்மையிலேயே
கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு செயலாய் இருக்க முடியுமா என்பதைத்தான் நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சில இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், அசன உணவு அன்னதான உணவு என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஊர்கூடி உண்பதுதான் ஒரு மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறதே ஒழிய ஆண்டவருடைய வார்த்தை பகிர்வு பலியினுடைய மேன்மை கொண்டாட்டம் என்பதையெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே மாறிப்போயிருக்கிறதை நம்மால் உணர முடிகின்றது. எனவே நாம் காலத்துக்கேற்ப செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் தவறான போக்கிலே போய்கொண்டிருக்கின்றோமோ என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்த்து நம்மை புதுப்பித்து கொண்டு ஆண்டவருடைய மனநிலையை பெற்றவர்களாக நாம் பயணிப்பதுதான் சிறந்தது. இறை மக்களும் தாங்கள் இத்தகைய ஒரு மனோபாவத்தோடு உணவு கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. எனவே ஏற்பாடு செய்பவர்களும் பங்கேற்பாளர்களும் தங்களை கேட்டு பார்த்து கடவுளினுடைய மனநிலையை பெற்றவர்களாக செயல்பட நாம் நம்மை உட்படுத்தி கொள்வதுதான் உண்மையிலேயே உகந்ததாய் இருக்க முடியும் என்கின்ற இந்த ஒரு எண்ணத்தோடு இந்த நாளை சிந்தித்து செயல்பட முற்படுவோம். ஆண்டவருடைய மேலான ஆசிரை பெறுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்க அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆமென்.